வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. ஏன்னா நிறையா பேர் நிறையா டூர்ஸ் காமிச்சிருக்காங்க யூடியூப்பில். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு லைவாக கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்க பிரம்மாண்டமான ஷோரூமோட டூர் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எந்த ஒரு நிறுவனமுமே இந்த மாதிரி ஒரு ஷோரூம் டூர் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் முறையாக கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஷோரூம் டூர் பார்க்கலாம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க். அதாவது கொடிசியானுன்னா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் போடுறீங்க. இது ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, இது வந்து கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க். பியூரா இண்டஸ்ட்ரீஸ்க்காக டெவலப் பண்ண பார்க்கு. இது வழி வந்துட்டு நம்ம தென்னம்பாளையத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வாகராயம்பாளையம்ங்கிற ஊரில் இது அமைஞ்சிருக்குங்க, கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க்குன்னு சொல்லிட்டு. இதுக்கான கூகுள் லொக்கேஷன் நாங்கள் கீழே கொடுத்துட்றோம். நீங்கள் எங்கிருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா, நீங்கள் 500 சத்தியமங்கலத்துலேருந்து வந்தீங்கன்னா 500 வாகராயம்பாளையம் ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரலாங்க. இல்லை நீங்கள் பெங்களூரு, சேலம், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவினாஷி ரோட்டில் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் நம்ம ஃபேக்ட்ரி உங்களுக்கு வரலாம். இதே நீங்கள் திருச்சி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா எல்என்டி பைபாஸில் வந்து, சக்தி காலேஜ் பைபாஸில் வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வரலாம். ஸோ நீங்கள் எங்கிருந்து வந்தாலுமே இந்த ஃபேக்ட்ரி ஒரு சென்டர் பிளேஸில் நம்ம அமைஞ்சிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சிட்டிக்குள்ளே வந்து டிராஃபிக்கில் மாட்டணும், இல்லை டிராஃபிக்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் சிட்டி விட்டு நம்ம ஒரு 20-20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளோட ஷோரூம் கூடங்க எல்லாருமே விவசாயிங்க, அதுவும் நிறையா வெளி வெளி ஊர்லேருந்து வரீங்க. ஸோ உங்களோட சிரமங்களை கம்மி பண்ணுங்களுக்காக சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இந்த ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஷோரூம் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது, பின்னாடி ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேர் ஹவுஸு, ஃபேக்ட்ரி, ஸ்பேர்ஸோட ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே லைவாக போய் உங்களுக்கு காமிக்கலாம், வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் ஏரியா. இந்த என்ட்ரன்ஸை வந்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஆப்ஷன் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்கோம். நம்ம வயசானவங்க வந்தால் நம்ம லிஃப்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கேயே நம்ம கேன்டீனு ப்ளஸ் நம்ம ஸ்டாஃப் ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்டாஃப் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பகல் டைமில் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்கள் மத்தியானம் எங்கள் கேன்டீனுக்கு வாங்க, டெஃபினட்டாக நம்ம லஞ்ச் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஷோரூம் போகலாம். ஸோ நம்ம ரெண்டே ஃப்ளோர் தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஷோரூம் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஃபேக்ட்ரி, வேர் ஹவுஸு, ஸ்பேர்ஸுக்காக தனியாக ஒரு ஸ்டாக் யாருன்னு சொல்லிட்டு A to Z நம்ம வச்சுருக்கோம். ஸோ லைவாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இதே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஷோரூம் நம்ம அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷோரூமில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான இன்ஜின்ஸ் வச்சுருக்கோம், ப்ரெஷர் வாஷர்ஸ் வச்சுருக்கோம், வாட்டர் பம்ப் வச்சுருக்கோம், பவர் வீடர் கம்ப்ளீட் ரேஞ்ச் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம், ப்ரஷ் கட்டர்ஸ் வச்சுருக்கோம், எர்த்தாகர்ஸ் வச்சுருக்கோம், ஸ்ப்ரேயர்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே ஒன்றொன்றா பார்க்கலாம். ஸோ வணக்கம், இதுதான் நம்ம ஷோரூமோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த சைடு ஃபுல்லாமே பெட்ரோல் வாட்டர் பம்ப்பு, ப்ரெஷர் வாஷரு, அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் வாட்டர், எலக்ட்ரிக் மோட்டரில் இயங்கக்கூடிய வாட்டர் வாஷர்ஸு, அப்புறம் இன்ஜின் ஆப்ரேட்டட் வாஷர்ஸு, எல்லா விதமான ஸ்ப்ரேயர்ஸு, அப்புறம் குறிப்பாக இந்த ப்ரஷ் கட்டர்ஸ் பார்த்தோம்னா, ப்ரஷ் கட்டர்ஸ்லேயே ஜாப்பனீஸ் கார்பரேட்டர் வால்ப்ரோ கார்பரேட்டர் பாஷோட ஸ்பார்க் பிளக் போட்டு வால்ப்ரோ சீரியஸ் ப்ரஷ் கட்டர்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லைஃப் டைம் ப்ரஷ் கட்டர் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. நீங்கள் ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு சைனீஸ் ப்ரஷ் கட்டர் வாங்கினீங்கன்னா ஒரே மாதம் யூஸ் பண்ணிவிட்டு மூலையில் ஒரு ஸ்க்ராப்பாக போட்டு வச்சுக்க வேண்டிதான். இன்றைக்குள்ள நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு 50% ப்ரஷ் கட்டர் வந்து ஒரு ஸ்க்ராப்பாக ஒரு விவசாய வீட்டில் மூலையில் தான் கிடக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரஷ் கட்டர்ஸ் கம்ப்ளீட் ரேஞ்ச் நமக்கு டிஸ்பிளே வச்சுருக்கோம். இங்கே நம்ம மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளுமே ஒர்க்கிங் தான். ஸோ நம்மளோட சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் அதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு நம்ம பவர் வீடர் செக்மெண்ட்டு. எல்லா மாடல் பவர் வீடர்ஸுமே இங்கே நம்ம டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேபி வீடர்லேருந்து நம்மளோட 9HP மல்டி ஃபங்க்ஷன் வீடர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஸ்பெஷல் மாடல், சாம்பியன் மாடலு. வர்ஷாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக 3 பவர் வீடு இருக்குது, சாம்பியனு, ஹெக்டரு, 90L. இது எல்லாமே வர்ஷாக்குன்னு ஸ்பெஷலாக இருக்க பவர் வீடர் மாடல்ஸ். இது எல்லாமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம இங்கே வந்தோம்னா உங்களுக்கு சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. சாஃப் கட்டர்லேயே நீங்கள் தீவனம் அரைச்சிக்கலாம், மாட்டுக்கு மாவு அரைச்சிக்க முடியும், தீவனம் வெட்டிக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன ஷ்ரெட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ A to Z எல்லாமே பண்ணக்கூடிய மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சின்ன கார்டன் ஷெட்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மில்கிங் மிஷின்ஸில் கம்ப்ளீட் ரேஞ்ச் இருக்குது. மில்கிங் மிஷின் ஆகட்டும், க்ரீம் செப்பரேட்டர்ஸ் ஆகட்டும், கவு மேட்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு டைரி ப்ராசஸிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மிஷின்ஸ் இங்கே வச்சுருக்குறோம். இந்த ரோ ஃபுல்லாமே மில்கிங் மிஷின்ஸ் அண்ட் டைரி ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக இங்கே வந்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு கவுடங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ். கவுடங் டிவாட்டரிங் மிஷின்லேருந்து இப்போ எனி திங் ஃப்ரம் வேஸ்ட்டை நம்ம அதை மாற்றணுங்கிறத நம்ம முதல் நோக்கம். விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோரை ஒவ்வொரு வீட்லேயும் உருவாக்கணும் தான் எங்களோட லட்சியம். ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து கவுடங்லேருந்து டிவாட்டர் பண்ணி மாட்டு சாணத்துலேருந்து வாட்டர் டிவாட்டரிங் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மாட்டு சாணத்துலேருந்து நம்ம விளக்கு பண்ண முடியும். மாட்டு சாணத்துலேருந்து நம்ம அதை ட்ரை பண்ணி மல்டிப்புள் அப்ளிகேஷன்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. லாக் அடிக்க முடியும். ஸோ லாக அடித்தும் லாகாகவும் சேல் பண்ணலாம், விளக்காகவும் சேல் பண்ணலாம். ஸோ விவசாயத்தில் எதுவுமே ஒன்று வேஸ்ட்டு இல்லாமல் அந்த எல்லா வேஸ்ட்டையும் எப்படி காசாக்குறதுங்கிற நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜேஎஃப் 2D மிஷின்ஸு. ஜேஎஃபோட ஆத்தரைஸ்டு சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஜேஎஃபோட சின்ன சாஃப் கட்டர்ஸ்லேருந்து மல்டிப்புள் சைலேஜ் ஹார்வெஸ்டர்ஸ் வரைக்கும் A to Z எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக எங்களோட வேர் ஹவுஸு. இது பிரத்யேகமாக பவர் வீடருக்கும் ப்ரஷ் கட்டருக்குமான வேர் ஹவுஸு. இன்றைக்கி டேட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பவர் வீடரும் அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸும் ஸ்டாக் வச்சுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இல்லை யூடியூப்பில் போய் ஒரு பவர் வீடர் இல்லை அக்ரிகல்ச்சர் மிஷினரின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 விதமான கம்பெனிஸ் வரும், 100 விதமான ப்ராடக்ட் வரும். ஏதாவது ஒரு கம்பெனி அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸை இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாக் காமிச்சிருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் எந்த ஒரு விவசாய பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஒரு தங்கம் வாங்குறப்ப நம்ம முதலீடு பண்ணி வாங்குகிறோம். ஸோ அந்த தங்கத்து பியூராக இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, அந்த இது இருக்கா, இது இருக்கான் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு பார்க்குறோம். பட் அதுவே நம்ம ஒரு விவசாய பொருளில் விவசாய மிஷினரி வாங்குறப்ப ரொம்ப கவனக்குறைவாக ஒரு தரமற்ற விவசாய மிஷினரி வாங்கிட்டு கடைசியில் நம்ம தாங்க கஷ்டப்படுறோம். ஸோ நீங்கள் எந்த விதமான ஒரு மிஷினரி வாங்கினாலும் சரி, நல்லா ஆராய்ஞ்ச பின்பு அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க, அந்த கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்பேர் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறம் மிஷின் வாங்கணும் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக பின்னாடி போயிட்டு நம்மளோட ஸ்பேர் ஸ்டாக்கையும் லைவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பிரத்யேகமாக வர்ஷாவோட பவர் வீடர்ஸ்க்கும் ப்ரஷ் கட்டருக்குமான வேர் ஹவுஸு. இன்றைக்கி டேட்டில் ஒரு 2000 பவர் வீடரும் அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்டாக் இருக்குது, அதை லைவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வேர் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆன உடனே ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ண கோகனட் டிஎஸ்கர் மிஷினு. தேங்காய் மட்டையுடைக்கும் மிஷினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச நம்ம தான். இன்றைக்கி தான் நிறைய காப்பி கேட் நிறுவனங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஏன்னா எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் வர்றது கிடையாது. ஸோ அந்த மிஷின் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்களுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் கொண்டு வந்தீங்கன்னா மிஷின் உங்கள் கையிலே கொடுத்துருவோம், நீங்கள் எத்தனை நேரம் வேணால் உடிச்சு பார்த்துக்கலாம். மிஷின் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பவர் வீடர். இன்றைக்கி டேட்டில் சொன்ன மாதிரி 2000 பவர் வீடர் உள்ள ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல் பவர் வீடருமே ஒவ்வொரு ரோல் அடுக்கியிருக்கோம். ஸோ இங்கேயே நம்ம ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணியும் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம், இல்லை தமிழ்நாடுனா வீட்லேயே போயிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஷோரூமில் நம்ம பிரத்யேகமாக ஸ்பேர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் வச்சுருக்கோங்க. இன்றைக்கி டேட்டில் அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது, லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறோம். இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோஸ் போடுற பல கம்பெனிஸ் அவங்க வந்து பவர் வீடர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்ககிட்ட இவ்வளோ ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம ஸ்பேர்ஸோட ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்காங்கிறத காமிக்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எல்லா விதமான பவர் வீடர்ஸ் எல்லா இன்ஜின்ஸ்க்கும் எல்லா கியர் பாக்ஸ்க்கும் நம்மளோட மிஷின்ஸ்க்கு ஸ்பேர் ஸ்டாக் ரெடியாக வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு லைவாக அதை காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளேடு ஆகட்டும், என்ன ஒரு சின்ன நெட்டு போல் போட்டு எல்லா ஸ்பேர்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம். பவர் வீடர்ஸும் எல்லா மாடல் பவர் வீடர்ஸுமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி ரெடியாகவே நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே பிளேட்ஸுங்க. உங்களுக்கு சாயில் லிஃப்டிங் பிளேட் ஆகட்டும், டிச்சிங் பிளேட் ஆகட்டும், இந்த ஒவ்வொரு பிளேடும் பார்த்தோம்னா 5000 நம்பர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக வர வீடிங் பிளேட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம இந்த பாக்ஸஸில் எல்லாமே நம்ம வீடிங் பிளேட்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி கேஜ் வீல்ஸ் வச்சுருக்கோம், ஸ்பைரல் வீல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பவர் வீடு தேவையான எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இவர் தான் நம்ம இங்கே ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் இன்சார்ஜ். விமல், இது வந்து நம்ம இந்த வீடிங் பிளேட் எவ்வளோ பிளேட் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது? ஸோ இன்றைக்கி டேட்டில் நம்மக்கிட்ட 60,000 பிளேடு ஸ்டாக் இருக்குது. இந்த வீடிங் பிளேடு மட்டும் இன்றைக்கி டேட்டில் நம்மக்கிட்ட 60,000 பிளேடு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே பிளேட்ஸ் தான். ஒவ்வொரு மாடல் பவர் வீடர்ஸ்க்கு என்னென்ன பிளேடு தேவையோ எல்லா பிளேட்ஸுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் வச்சுருக்கோம்.
ஸோ நீங்கள் எந்த ஒரு விவசாய கருவி வாங்குறதா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஸ்ப்ரேயர்லேருந்து இன்றைக்கி ட்ரோன்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. விவசாயத்துக்கு தேவையான A to Z நம்ம கொண்டு வரணும் தான் நம்ம ஒரே லட்சியம். ஏன்னா அதுக்காக தான் நம்ம கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரோம். எதர் அக்ரி டிவிஷன் ஆகட்டும், கோகோனட் ப்ராசஸிங் ஆகட்டும், டைரி ப்ராசஸிங் ஆகட்டும், டைரி மிஷினரிஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கணும். அதுவும் தரமான பொருளை குறைவான விலையில் கிடைக்கணும் தான் எங்களோட நோக்கம். ஏன்னா நாங்களும் ஒரு விவசாயிங்கிறதுனால எனக்கு வந்து விவசாயியோட தேவை என்னென்னு தெரியும், விவசாயியோட கஷ்டம் என்னென்னு தெரியும். ஸோ அந்த தேவையை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணுறோம். ஸோ தரத்துக்கு நாங்கள் 100% கேரண்டி. கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் எந்த ஒரு மிஷின் வாங்கினாலும் அது 100% தரத்துடன் இருக்கும். அதே போல் தான் எங்கள் டீமும், எங்களோட சேல்ஸ் டீமும் சரி, எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் டீமும் சரி, எங்களோட டைரக்டர் ஃபீல்டு டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். எப்போவுமே நம்ம கோவை கிளாசிக்கில் ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா வி கால் தம் ஆஸ் அ ஃபேமிலி. அவங்க வந்து எங்களோட குடும்ப உறுப்பினராகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மிஷினால் என்ன ஆனாலும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க மிஷின் ஃபேஸ் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி எங்களோட முக்கியமான லட்சியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோடு உருவாக்கணும் தான் எங்கள் லட்சியம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். ஒரு விவசாயி வந்துட்டு அவரோட தேவையை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணிக்கணும், அவரோட செலவினங்களை கம்மி பண்ணிக்கணும், அது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த மிஷினு அந்த இயந்திரத்தை வச்சு அவர் லாபம் ஈட்டணும். அவரும் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக ஆகணுங்கிறது தான் எங்களோட லட்சியம். ஸோ நீங்கள் எங்கே மிஷின் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு மிஷின் வாங்கணும்னு நினச்சினாலும் சரி, நீங்கள் நிறையா தேடுங்க. ஏன்னா நீங்கள் தேடுறப்ப தான் உங்களுக்கு சரியான பொருள், சரியான மிஷின் கிடைக்கும். எங்கே வாங்கினாலும் விலைங்கிற ஒன்றை மட்டும் அடிப்படையை வச்சு வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு பொருளோட விலையை கம்மி பண்ணும் அப்படின்னா தரத்தை தான் கம்மி பண்ணணும், இல்லை பொய் சொல்லணும், இல்லை ஏமாற்றணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு பொருளோட விலையை கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு போலியான மிஷினரிஸ் வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினல் மிஷினரிஸ் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த ஷோரூம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது வந்து கோயம்புத்தூரில் கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க். இது கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் இல்லை, கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க். மோப்பிடிபாளையத்தில் தான் நம்மளோட இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துட்றோம். இல்லை உங்களால் வர முடியல அப்படின்னா, கோயம்புத்தூரில் 3 ஷோரூம் இருக்குது. கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் இருக்குது, திருச்சி ரோட்டில் ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ராமநாதபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒண்டிப்புதூர் இருகூரில் நம்ம ஷோரூம் இருக்குது. கோயம்புத்தூரில் 3 இடத்துல நம்ம ஷோரூம் வச்சுருக்கோம். எங்கே வேணால் நீங்கள் வரலாம். வர முடியல அப்படின்னா கீழே நம்ம சேல்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டைஅப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்சல் சர்வீஸில் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல தரமான விவசாய இயந்திரத்தை நல்லா தேர்ந்ததுக்கப்புறம், ஒரு நிறுவனம் மார்க்கெட்டில் எத்தனை வருஷமாக இருக்குது, அது வெறும் ஒரு நேம் பிளேட் நிறுவனமாக இல்லாமல் எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா தேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.